வணக்கம் நண்பா, நான் உங்களை ஷோக்மல். ப்ரிடிக்ஷனஸ் அப்படின்னு சொன்னாவே நம்ம நினைவுக்கு வரது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று நாஸ்ட்ராடமஸ், இன்னொன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா வங்கா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் தான் பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரை ப்ரிடிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் நமக்கு தெரிஞ்சு நம்முடைய இந்தியாவில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு ப்ரிடிக்ஷனர் இருக்காரு. ஸோ அவரை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல, பட் நான் வந்து இம்பார்ட்டன்ட் ரூலர் அப்படின்னு சொல்ல பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து நான் தேடும்போது இவரை பற்றிய தகவல் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து நிறைய கிடைக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய நாஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷன்ஸ் கீழே பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய நண்பர் ஒருத்தர் பார்த்திங்கன்னா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ப்ரோ இம்மார்ட்டல் ரூலர் கோரக்கர் சித்தார் அவர்களை பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து சொல்லியிருக்காரு, அவர் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து போடுங்க ப்ரோ, நிறைய வந்து மக்களுக்கு தெரியும் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட தகவலை சொன்னதனால. ஸோ கோரக்கர் சித்தார் இவர் யார், இவர் என்னென்ன ஃப்யூச்சரை வந்து ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை வந்து நான் கூட வந்து சொல்லிக்க போகிறேன். கோரக்கர் சித்தர், ஸோ இவரை பற்றி பார்த்திங்கன்னா வந்து ஒரு சில தகவலை வந்து ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இவர் பார்த்திங்கன்னா சந்திர ரேகை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு குறிப்பிட்ட புத்தகம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ அந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாடல்கள் வந்து இருக்குது. ஸோ எப்படி வந்து நாஸ்ட்ராடமஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து 4 வரியில் வந்து கவிதைகள் மாதிரி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்முடைய கோரக்கர் சித்தர் அவர்களும் பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து பாடல்களை வந்து எழுதி போயிருக்காரு. ஸோ அந்த பாடல்களை வச்சு ஃப்யூச்சர் வந்து எந்த மாதிரி இருக்க போகுது, கலியுகம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ கலியுகம் எந்த மாதிரி இருக்க போகுது, இந்த மாதிரி இம்மார்டல் ரூலர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவர் எப்போ வரப்போறாரு, இது எப்படி வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய கோரக்கர் சித்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து தெளிவு பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை நான் கூட வந்து தெளிவு பண்ணிக்க ஆசைப்பட்றேன். அண்ட் கோரக்கர் சித்தர் இவரை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இவர் வந்து யாருடைய சீலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா அகத்தியர் போகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இவருடைய சீலர் தான் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய கோரக்கர் சித்தர். இவர் பிறந்த இடம் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பிளேஸ் வந்து சொல்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து வட மாநிலத்துலேருந்து வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சொன்னாலுமே இன்னும் ஒரு சிலர் வந்து வெள்ளியங்கிரி மலையில் வந்து இவர் வந்து பிறந்தார். அந்த அதிகமாக பார்த்திங்கன்னா வந்து சதுரகிரி மலை, கொல்லி மலை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த மாதிரி பிளேஸில் பார்த்திங்கன்னா வந்து ஸ்டே பண்ணதும் சொல்கிறாங்க. 18 சித்தர்களில் மிகவும் புகழ்பெற்ற சித்தர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் 18 சித்தர்கள் இருக்காங்கன்னா 18 சித்தர்களுக்குமே பேர் மட்டும்தான் இருக்கே தவிர அவர்களுக்கான அந்த உடல் அமைப்பு உருவம் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து கிடைக்க பெறல. ஆனால் நம்முடைய கோரக்கர் சித்தர் அவர்களை வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 ஆஃப் இயர்ஸ் முன்னாடியே வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா தான் எழுதின அந்த ஓலைகளிலே பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய உருவங்களை பார்த்திங்கன்னா வந்து பதிச்சு வச்சு போயிருக்காப்பில். இந்த மாதிரி ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓலைச்சுவடிகள் வந்து கிடைக்கும்போது அந்த ஓலைச்சுவடிகள் என்ன எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்முடைய சயின்டிஸ்ட்லாம் வந்து சர்ச் பண்ணும்போது ஸோ அதன் மீது பார்த்திங்கன்னா வந்து பவுடர்ஸ் போட்டு வந்து பார்க்குறாங்க. ஸோ அப்படி வந்து பவுடர்ஸ் போட்டு பார்க்கும்போது அதில் பார்த்திங்கன்னா ஒரு உருவம் வந்து கிடைக்கப்படுது. அது யாருடைய உருவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கோரக்கர் சித்தர் அவருடைய உருவம். ஸோ கோரக்கர் சித்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் நம்முடைய உருவத்தை வந்து மக்கள் வந்து தேடுவாங்க. ஸோ அப்படி வந்து தேடும்போது நம்முடைய உருவம் வந்து அவர்களுக்கு வந்து போய் சேரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தன்னுடைய உருவத்தையே பார்த்திங்கன்னா வந்து அந்த ஓலைகளை வந்து எழுதி வச்சுட்டு போனாலும் வரைஞ்சி வச்சுட்டு போனாலும் ஸோ அத்தகைய மிகவும் ப்ரிடிக்ஷனில் மிகப்பெரிய ஒரு போட்டத்துக்கு ப்ரிடிக்ஷனர் அப்படின்னு சொன்னால் வந்து நம்முடைய கோரக்கர் சித்தர் அவர்கள் வந்து சொல்லலாம். இவர் பார்த்திங்கன்னா வந்து 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், 10ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர், 15ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பல பேர் பலரால் பலவிதமாக வந்து பேசப்படுது. அண்டு இவருடைய ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படி பார்த்திங்கன்னா அந்த 200 பாடல்களையும் நாம் வந்து படித்து காரணம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரிய வரும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்தையும் எந்த மாதிரி இருக்கும் போது என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. அதில் நாம் ஒரே ஒரு 4 பாடல்களை மட்டும் எடுத்து உங்கள்கிட்ட வந்து பாட போகிறேன். ஸோ அந்த பாடல்களை பாடிட்டு அதற்கான விளக்கங்களை பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து மொத்தமாக சொல்ல போகிறேன். ஸோ லைன் பை லைனாக சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து எனக்கு வந்து டைம் இல்லை. அண்ட் பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறோம் அப்படின்னா முழுமையான ஒரு தெளிவு இருந்தால் நான் வந்து சொல்லலாம். பட் வந்து அதில் இருக்கக்கூடிய வெளிப்படையான கருத்துக்கள் மட்டும் நான் வந்து சொல்லிக்க ஆசைப்படுறேன். நான் பாடப்போகிற இந்த பாடல்கள் வந்து ஏதாவது பிழைகள் இருந்தால் கண்டிப்பாக மன்னிச்சுக்கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நான் ஃபஸ்ட் டைம் பாடுறேன் அப்படின்றப்ப, ஸோ பார்த்து படிக்கிறேன் அப்படின்றப்ப கொஞ்சம் வந்து உள்ளுக்குள்ளே நர்வஸாகவும் இருக்குது. ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து தவறு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. கண்டிப்பாக மன்னித்துவிடுங்கள். இந்த ஒரு விஷயத்தையும் வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்க ஆசைப்படுறேன். வாங்க பார்ப்போம். முதல் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோகி பரமானந்த கலியின் தோற்றம், உண்மை நிற சாதி மத பேதமெத்த பாகிதமாய் பிரபலங்கள் பெண்பால் விருந்தி பாருலகில் ஆண் மக்கள் குறையுண்டாகும் மோகிந்தி முன்னும் பின்னும் முறைமை கெட்ட மோதரையதாயினை சேர்ந்தான் சேர்ந்து போகிதமாய் மதையணைந்து பயில்வார் பங்கில் பூ உலகிற் கலியுடனே பான்மைகளே. இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து கலியுகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த ஒரு நேரத்தில் என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா சாதி மதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ஒழிஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு சொல்லியிருக்காங்க. அண்டு அப்படி வந்து முடிய போகிறதுக்கு அந்த நேரத்துக்கு முன்னாடி என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயசில் மூத்த அந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஒரு பையன் இருக்கானா, ஒரு 15 வயசு பையன் இருக்கானா, அந்த பையனுடைய தாய் வயசு இருக்கக்கூடிய அந்த பெண் கூடயே பார்த்திங்கன்னா வந்து தவறாத அந்த மாதிரி பழக்க வழங்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்துக்குலாம் பார்த்திங்கன்னா வந்து மக்கள் வந்து போவார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. அண்டு பார்த்திங்கன்னா வந்து ஒழுக்கம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவில் வந்து இருக்காது. எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து கெட்டவராக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. அடுத்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தான தர்ம தத்துவ யோகம் அதிகமாகும் தாரணியில் மாந்தர் பல வருணம் ஆவர் ஈனமின்றி
யோக சக்தி ஆதிபத்தியம், இனமுடனே ஆண்டின் 10,000, மோனமுடன் இருந்தாண்டு வசிப்பார் நாடு, முகமினிய நவரத்தின வெளியுண்டாகும், போகணமாய் குளிகையிட்டு பரப்ப விண்ணில் பூரணமாய் ஆர்வியுற்று வாழ்வாரே. இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து, போகர் அவர் பார்த்திங்கன்னா வந்து மறுபிறவி எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தையும் சொல்கிறாங்க. பட் வந்து ஆக்சுவலாக இந்த வரிகள் வந்து அந்த ஒரு விஷயம் வந்து இல்லை, நான் எழுதி வச்சிருக்கக்கூடிய அந்த கருத்துக்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் சொல்கிறேன். பட் இதற்கான வரிகள் அந்த மீனிங்ஸ் வந்து இது கிடையாது, நான் அதை வந்து தெளிவு சொல்லிடுறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து தானம் தர்மம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும். கலியுகம் தொடங்கிய பிறகு மேபி வந்து எண்டிலாக கூட இருக்கலாம். ஸோ அதை வந்து நான் எனக்கு தெளிவாக வந்து சொல்ல விரும்பல. ஸோ ஆண்டு பார்த்திங்கன்னா தாரணி மாந்தர் பல வருவர் வரணும் அவர், நிறைய பேர் வந்து வருவாங்க, மக்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து உதவி செய்வாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு நான் வந்து அடுத்த பாடல் போயிடலாம், கொஞ்சம் தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன். கலியான ஆண்டு 5,000, அதாவது கலியுலகத்தின் ஆண்டு. இப்போ வந்து கலியுலகம் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றப்ப அந்த கலியுகத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து 5,000 வருடங்கள் வந்து முடிய போகுது. ஸோ 5,000 வருடங்கள் கலியுகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வருடங்கள் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து போகர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவரை பார்த்திங்கன்னா வந்து கடைசியில் வருவார். அவர் தான் பார்த்திங்கன்னா வந்து இம்மோர்டல் ரூலர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இம்மோர்டல் ரூலர் வரும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பிரச்சனைகள் மக்கள்கிட்ட இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாத்தையும் வந்து முடிச்சு வைப்பார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து புது உலகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் வந்து உருவாகும். புது உலகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து எடுத்த உடனே வந்து உருவாகாது. இங்கே இருக்கக்கூடிய மக்களின் பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறும். ஸோ அதன் பிறகு பார்த்திங்கன்னா வந்து மக்கள் எல்லோரும் புதுமையாக மாறுவார்கள். அதை விட்டுட்டு வந்து உலகம் வழிய போகுது அப்படின்னு உலகமே வந்து ரெண்டாக பிறந்துடும் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அதற்கான மீனிங் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய எல்லாத்துடைய பழக்க வழக்கங்கள் மாறும், இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து திருந்துவார்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்துன்னு சொல்கிறாங்க. சரி வாங்க பாடல் வந்து படிப்போம். என்ன பாடல் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கலியாண ஆண்டு 5,000 திரும்பின் கருத்துடனே சாதி மதம் பேதம் ஒன்று, நலியாது சந்திரக்கலை 5,000 மட்டானதப்பால், ரவியோட்டம் மதிமாகி பொலிவாகி பூலோக திரண்டே நிற்கும், பொய்யான அந்தனரும் கொட்டம் போகும், வலியுடனே சத்தியத்தான் நிலையோங்கி வலுவாது மனுக்கள் ஞானியாமே. இதற்கான மீனிங் என்ன அப்படி பார்த்திங்கன்னா வந்து, அந்தனருக்கு அதாவது பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப கெட்டது நினைக்கக்கூடிய நபர்களோட அந்த ஒரு ஆணவம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் பார்த்திங்கன்னா வந்து அழிஞ்சு போகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக அந்த பாடல்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு சாதி மதம் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து அழிஞ்சு எல்லாருமே ஒன்று அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா வந்து வருவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கலியுகம் அதாவது 5,000 ஆண்டுகள் முடிந்த பிறகு பார்த்திங்கன்னா வந்து இப்படிப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அடுத்த பாடல் என்ன அப்படி பார்த்திங்கன்னா, கேளே நண்பனுக்குள் நூற்றுக்கொன்று கொடியராய் பிறத்தல் அரிதேயகம், நாளே முன் கழியவனும் மலர்ந்து ஓங்க நடுங்கிற ஒரு மனிதர்களும் உயரங்கட்டை, வாழை முன்பின் வயது 100 வயங்கிடுவேன் கலியுத்திற்கும் இடத்தை தென்பா, சூளை மெய் தும்பலப்பட்டான் வைணவத்தத்தன் கொள்ளை புண்ணை மரத்தின் கீழ் கலியுக சனிப்பே. இதற்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 100 பிறக்காங்கன்னா 100 ஒருத்தன் நல்லவனாக இருக்கிறதே பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய விஷயமாக இருக்கும் அப்படின்றத பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்டு மனிதர்கள் இதற்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு 100 200 வருஷத்துக்கு முன்னாடி போகிறோம் அப்படின்றப்ப அப்போ இருந்த மனிதர்களின் அந்த உயரத்திற்கும் இப்போ கம்பேர் பண்ணும்போது ஸோ மக்கள் நாளுக்கு நாள் பார்த்திங்கன்னா வந்து உயரம் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப வந்து குறைஞ்சிட்டே போவாங்க அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கலியுகம் வந்து தான் முடிய போகுது அப்படின்ற அந்த தருவாயில் பார்த்திங்கன்னா வந்து இப்படிப்பட்ட மாற்றங்கள் நிறைய நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து இப்படிப்பட்ட விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதற்கான மீனிங்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து ஓவரலாக எழுதி வச்சிருக்கேன். ஸோ அந்த விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கேன். இந்த பாடல்களை படித்து அப்படின்றப்ப தெளிவான விளக்கங்களை கொடுத்துருந்தா உங்களுக்கு வந்து மன நிறைவாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தெரியும். பட் என்னால் வந்து அதை புரிஞ்சுட்டு அதை வந்து சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து தெரியல. ஸோ அந்த சாங்கான மீனிங்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நான் ஒரு சில பக்கங்களை வந்து எடுத்தேன். ஸோ அதை வந்து உங்கள்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிக்கிறேன். கலியுகம் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து 5,000 வருடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5,000 வருடங்கள் கழித்து முடியும் போது அந்த நேரத்தில் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இங்கே வந்து சாதி மதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து எதுவுமே இருக்காது. இங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து மக்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து ஒற்றுமையாக வாழ்வார்கள். அண்டு பார்த்திங்கன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இங்கே இரவு நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மிக குறைவாகவும், பகல் நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து மிகவும் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயம் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு பொய்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும். கலியுகம் முடியும் தருவாயில் பொய்கள் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும். அண்டு அந்த கலியுகம் முடியக்கூடிய அந்த தருவாயில் பார்த்திங்கன்னா வந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லோருமே பார்த்திங்கன்னா வந்து ஞானியாக பிறப்பார்கள். ஸோ ஞானியாக பிறக்கிறாங்க அப்படின்றப்ப ஸோ இவர்கள் தான் பார்த்திங்கன்னா வந்து இந்த சாதி மதம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயங்கள்லாம் வந்து இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஒன்றானவர்கள் ஒற்றுமையானவர்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா வந்து உலகத்திற்கு வந்து கொண்டு சேர்வார்கள். ஸோ அந்த நேரத்தில் போகரும் வருவார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த விஷயத்தில் வந்து சொல்லியிருக்காங்க. அண்டு மிக முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி முறைமை கெட்ட உறவுகள் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் அந்த பாடல் வரிகளில் சொன்னது போல், வயதில் மூத்த பெண்களுடன் பார்த்திங்கன்னா வந்து தகாத உறவுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து வச்சுப்பாங்க. 100 பிறந்தாங்க, 100 வந்து ஒரு குழந்தை நல்லவனாக இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மனிதனுடைய உயரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் மனிதனுடைய ஆயுட்காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மிகவும் குறைவாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவு பண்ணுறாங்க. அண்டு அந்தனர்கள் மறைவார்கள், சாம்பவர்கள் தோன்றுவார்கள், அதாவது கெட்டவர்கள் வந்து அழிவார்கள், நல்லவர்கள் வந்து பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட விஷயம்
வந்து சொல்கிறாங்க. அண்டு போலீஸ் சேமையர்களின் வருகை அவர் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து போலீஸ் சேமையர்கள் சும்மாவே ஒரு சாமி போட்டோ வச்சுட்டு முன்னாடி உட்காந்து பெய்ய ஆட்டை திரியிறாங்க. இப்படி தான் பார்த்திங்கன்னா வந்து மக்களையும் வந்து ஏமாற்றி திரியிறாங்க. இப்போவே அப்படி தான் நடக்குது. இன்னும் வந்து கிட்டத்தட்ட கலியுகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து 3000 வருடங்களுக்கு மேலே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து எத்தனை பேர் அப்டேட் ஆகி வரப்போகிறாங்களோ அப்படின்றது கேள்விக்குரியான ஒரு விஷயம். அண்டு போலீஸ் சாமியார்களுக்கும் உண்மை சாமியார்கள் உண்மையான குருக்களுக்கும் உள்ள வித்தியாசம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து கண்டுபிடிக்கவும் முடியாது. ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க. ஸோ மக்களை வந்து குழம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படக்கூட இந்த ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த பருவநிலை மாற்றம் அப்படின்றத பற்றி வந்து மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. அந்த மக்கள் எல்லாருமே தவறான பழக்கங்கள் விளக்கங்கள் வந்து அடிக்ஷன் ஆவாங்க. அதாவது புகையிலை மது மாது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து நிறைய விஷயங்களை பார்த்திங்கன்னா வந்து தங்களுடைய போக்கை மாற்றிக்கொள்வார்கள் அப்படின்ற விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. அண்டு ஏழை பணக்காரன் வித்தியாசம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஏழை பணக்காரன் வித்தியாசம் அதிகமாக இருக்கும் அப்படின்னா ஏழைக்கு பணக்காரன் இவங்க வந்து மக்களை ஏமாற்றி ஏமாற்றி சம்பாதிச்சு வந்து பெரிய மனுஷன் ஆகிடணும் அப்படின்ற ஒரு விஷயம் மாதிரி பேசுவாங்க. ஆனால் பணக்காரன் பார்த்திங்கன்னா அந்த ஒரு இடத்துல இருந்துட்டு அவன் பார்த்திங்கன்னா வந்து தன்னோட உழைப்பால் வந்திருப்பான். ஏன் இப்படி ஏழைகள் எல்லாமே நம்மளை நினைக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து அந்த பணக்காரன் நினைப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்துன்னு சொல்கிறாங்க. அண்டு விண்வெளியில் நிறைய அதிசயங்கள் நிகழும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாஸ்ட்ராடாஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து பெரும்பாலான கணிப்புகள் பார்த்திங்கன்னா வந்து இவர்கிட்டருந்து வந்து எடுத்து சொல்லியிருப்பாரோ அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா வந்து மக்கள் திங்க் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நாஸ்ட்ராடாமஸ்க்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரி விண்வெளி சம்மந்தப்பட்ட நிறைய கணிப்புகள் பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய இவர் கோரக்கர் சித்தர் அவர்கள் வந்து கணித்து வச்சிருக்காரு. விண்வெளியில் பார்த்திங்கன்னா வந்து மிகப்பெரிய அளவிலான ஒரு வால் நட்சத்திரம் வந்து தோன்றும். அந்த ஒரு வால் நட்சத்திரம் பார்த்திங்கன்னா வந்து சந்திரன் பக்கத்தில் போய் நிற்கும். ஸோ அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து போகர் அப்படின்ற வந்து வருவார் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. அண்டு பார்த்திங்கன்னா வந்து வானத்தில் நிறைய நட்சத்திரங்கள் வந்து தோன்றும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய இவர் வந்து கோரக்கர் சித்தர் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக வந்து குளிர் அடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பகல் நேரத்தில் பார்த்திங்கன்னா அதிகமாக வெயில் அடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து ஃப்யூச்சரில் வந்து இருக்க போகுது. ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து எல்லாமே முற்றக்கூடிய நிலையில் இந்த மாதிரி வந்து மக்கள் ஒழுக்கம் கேட்டு நடக்கிறதாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அழிவு பாதிக்க போகிறதா இருக்கட்டும் சாதி மதங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து சண்டைகள் வந்து முற்றதாக இருக்கட்டும். ஸோ எல்லா விஷயமும் வந்து அதிகமாகி எல்லாமே வந்து முற்றக்கூடிய நிலையில் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா வந்து போகர் வருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய கோரக்கர் சித்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து சொல்லியிருக்காரு. போகர் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்முடைய கோரக்கர் சித்தர் அவருடைய ஆசான். ஸோ அவர் தான் பார்த்திங்கன்னா வந்து எல்லா விஷயங்களும் நம்முடைய கோரக்கர் சித்தர் அவர்கள் பார்த்திங்கன்னா வந்து சொன்னவர். ஸோ அவருடைய வருகைக்கு பிறகு வந்து கலியுகம் வந்து மறுவுருவாகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போகர் அப்படின்றவங்க ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அது வந்து கிருஷ்ணராகவும் இருக்கலாம் இல்லை அப்படின்னா விஷ்ணுவாகவும் இருக்கலாம் அப்படின்னு சொல்ல பார்த்திங்கன்னா வந்து பல பேர் வந்து பல விதங்களில் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து சரியான அந்த ஒரு புத்தகம் அந்த சந்திர ரேகை அப்படின்னு சொல்லப்போக்கணும் அந்த ஒரு புத்தகம் இருந்து அதை வந்து நம்ம படித்து மக்களுக்கு வந்து சொல்லி இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னை வந்து ரொம்ப பாராட்டியிருப்பீங்க. என்னை வந்து கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் பண்ணியிருப்பீங்க. பட் வந்து நான் சொன்னதே உங்களுக்கு வந்து ஒரு 100% பார்த்திங்கன்னா வந்து ஒரு 0.1% தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லி வந்து நான் வந்து நினைக்கிறேன். பட் என்ன இருந்தாலும் சரி எனக்கு வந்து கோரக்கர் சித்தர் நம்முடைய தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் ஃப்யூச்சரை பற்றி வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அதை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டேன். அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தெள்ள தெளிவாக சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ கூட இருக்க பில்லையும் முடிச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். அண்டு கோரக்க சித்தர் அவர்கள் சொன்னதிலே மிக முக்கியமான ரெண்டு விஷயங்கள் வந்து நான் சொல்ல மாட்டேன். அதை மட்டும் கேட்டு வந்து வீடியோ வந்து க்ளோஸ் பண்ணிங்களா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ பிரியர்கள் அசைவம் சாப்பிடுவார்கள். அதாவது பார்த்திங்கன்னா வந்து நான் வந்து நான்வெஜ்ஜே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து நான்வெஜ் வந்து அதிகமாக சாப்பிடுவாங்க. அண்டு சிலை கடத்தல் அதிகமாகும். அந்த கடத்தப்பட்ட சிலைகள் ஒரு காலகட்டத்துக்கு மேல் அது எங்கிருந்து போனதோ அங்கேயே மீண்டும் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து தெளிவுபடுத்தாங்க. ஸோ சிலை கடத்தல் நம்ம ஊரில் இருக்கிற சிலைகளை பார்த்திங்கன்னா வந்து ஃபாரினுக்கு கடத்திட்டு போகிறது, அங்கே இருக்கக்கூடிய சிலைகள் வந்து அதே இடத்துல எந்த இடத்துல இருந்ததோ அதே இடத்துக்கு கொண்டு வந்து வைப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. அண்டு கலைத்துறையில் அதாவது மக்களுக்கு கலை கூத்து அப்படின்னு சொல்லப்படுற இடம் மீது வந்து அதிகமாக ஆர்வம் அதாவது சினிமா மோகம் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா வந்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் அப்படின்ற பார்த்திங்கன்னா வந்து நம்முடைய கோரக்கர் சித்தர் அவர்கள் வந்து முன்னாடியே ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அவருடைய பெருமையை வந்து நம்ம தான் உலகதே செய்யணும். ஸோ இவரை பற்றி நீங்கள் வந்து காணொலிகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நிறைய சேனல்ஸ் வந்து நிறைய ப்ராபகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயங்களை பார்த்து நம்முடைய தமிழ் சித்தரின் பெருமையை உலகதே செய்வோம். இந்த வீடியோ பற்றி தான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்கிற வெள்ளை நியூஸ்ன்னு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்.